உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். வணக்கம். உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன். சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 20 லட்சம் மதிப்பீட்டில் புதிய அங்கன்வாடி மையங்களை அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் நா கார்த்திக் துவக்கி வைத்தார். சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோவை மாநகராட்சி வார்டு எண் 65 சௌரிபாளையம் பகுதிகளில் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து தலா 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மொத்த மதிப்பு 20 லட்சம் அமைக்கப்படவுள்ள 2 அங்கன்வாடி மையங்களுக்கான பணிகளை கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் துவக்கி வைத்தார். அப்போது பீளமேடு பகுதி கழக பொறுப்பாளர் மா நாகராஜ், வட்டக்கழக பொறுப்பாளர் கா மணிகண்டன், மா செல்வராஜ், பீளமேடு பகுதி கழக இலக்கிய அணி அமைப்பாளர் ராம்குமார், நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.